வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில நாம ஆசைப்படுறது எல்லாம் டப்பு டப்புன்னு கண் முன்னாடி நெசமா நடந்தாலோ இல்ல கிடைச்சாலோ எப்படி இருக்கும் அந்த ஆசைகளை நிறைவேற்ற அரசர் ஆட்சியில வாழ எல்லாரும் ஆசைப்படுவோம் அதன்படி ரோசாஸ் ராஜ்யத்துல வாழ்ற ஆஷான்றவ நூறு வயசு தாத்தாவோட ஆசையை அரசர்கிட்ட சொல்லி நிறைவேற்ற முயற்சி பண்றா அதை கேட்டு கோபமான ராஜா எக்காரணத்தை கொண்டும் தாத்தாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி ஆஷாவை துரத்திடுறாரு அப்படி என்னதான் இந்த தாத்தா ஆசைப்பட்டாரு அந்த ஆசையை நிறைவேற்ற ஆஷா என்னவெல்லாம் பண்ண போறா இதை எப்படி அரசர் தடுக்க போறாரு இதில் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்ற பல கேள்விகளுக்கு பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்த விஷ் படத்தோட விளக்கத்துல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபேர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர வெள்ளை காண தட்டி விட்டுருங்க முன்னொரு காலத்துல ஒரு பையன் ஆசைகள் மேலே ஆர்வமாக இருந்தான் மற்ற எல்லாத்தையும் விட அதுதான் ரொம்பவே முக்கியமானதுன்னு சின்ன சின்ன ஆசைகளை விட நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறத நிறைவேற்ற முயற்சி பண்ணான் அதுக்கான சாத்தியக்கூறுகள் சுத்தமா இல்லைன்னதும் மாய மந்திரத்தால எப்படி மற்றவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற முடியும்னு தீவிரமா தேட தொடங்கினான் பல நாள் பயிற்சி ஒரு நாள் பலன் தந்துச்சு நல்லதோ கெட்டதோ மற்றவங்களோட ஆசைகளை ஜொலிக்கும் முருண்டையா அவங்க உடம்புல இருந்து வெளியே எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதுல ஏதாவது ஒன்னுத்தை நிறைவேற்றி மக்களை சந்தோஷப்படுத்தினான் பல பேர் அந்த பையனை நம்பினாலும் சில பேர் அவனை வெறுக்க தொடங்கினாங்க அதனால அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ண கடலுக்கு நடுவுல இருக்க தீவுக்கு கூட்டிட்டு போய் அழகான ராஜ்யத்தை உருவாக்கினான் உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் இந்த மந்திரவாதி அரசரோட ரோசாஸ் ராஜ்யத்துக்கு வந்தா வெறுப்ப காட்டி விரட்டி விடாம அன்ப காட்டி அரவணைச்சாரு அதனால பல பேர் இவரோட ராஜ்யத்துக்கு வந்து அவங்க ஆசைகளை கொடுத்து அரசர் எப்ப நிறைவேற்றுவாருன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஆஷான்ற பதினேழு வயசு பொண்ணுக்கு நூறாவது பிறந்த நாள் கொண்டாட போகிற போகிற தாத்தாவோட ஆசையை ஆசையை தான் தான் அரசர் நிறைவேற்ற போகிறாருன்னு உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தா அதுவும் விழா தெரிஞ்சு சந்தோஷமாக அவளோட சொக்கா போட்ட ஆட்டுக்குட்டி தாத்தா பேச இருக்கு அதுகிட்ட நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியற ஆசைய அரசர் நிறைவேத்தினா இன்னும் சூப்பரா இருக்கும்னு கிண்டல் அடிக்கிறா அப்போ அவங்க அம்மா தாத்தாக்கு கேக்கு செய்யலாம் செய்யலாம்னு ஆஷாவை கூப்பிட்டா இன்னைக்கு நம்ம ராஜ்ஜியத்துக்கு புதுசா வந்தவங்களுக்கு ஊரை சுத்தி காட்ட வேண்டிய வேலை இருக்கு நீங்க தாத்தாவுக்கு கேக்கு செஞ்சுட்டு ஆசையை நிறைவேற்ற விழாவுக்கு வந்து சேருங்க நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு உங்களை அங்க வந்து சந்திக்கிறேன்னு ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு கிளம்புறா அதன்படி புதுசா வந்தவங்க கிட்ட உங்க ஆசையை சொன்னா மட்டும் போதும் அதை நிறைவேற்ற வேலையை எங்க அரசர் பாத்துப்பாரு நீளமான கூந்தல் வேணும்னாலும் சரி நொடி பொழுதுல சிலைய செதுக்கணும்னாலும் சரி சர்வ சாதாரணமாக அந்த ஆசையை நிறைவேற்றிடுவாரு நம்மள மாதிரி மனுஷன்தான் ஆனா மந்திர தந்திரத்துல பிஹெச்டி வாங்கினவர் தான் எங்க அரசர் மேக்னிபிகோ அவரோட அன்பு மனைவி ராணி அம்மாயா கூட சேர்ந்து இந்த ராஜ்யத்தை சிறப்பா வழி நடத்திட்டு அதனால இங்க வந்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு பாட்டு பாடி ஆட்டம் போட்டு இந்த ஊரை சுத்தி காட்டுறா அரசர்கிட்ட எங்க ஆசையை சொன்ன உடனே நாங்க அதை மறந்துடுவோமான்னு புதுசா வந்தவங்க கேட்க அவர்தான் பத்திரமா வாங்கி வச்சுக்கிறார்ல கண்டிப்பா அதை நிறைவேற்றும் போது உங்களுக்கே ஞாபகத்துக்கு வரும்னு சொல்றா ஆஷா அப்போ மணி அடிக்கிற சத்தம் கேட்டு அரண்மனைக்கு போய் அங்க வேலை செய்யற இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டாலியா கிட்ட இன்னைக்கு அரசருக்கு அல்ல கையா இருக்க போறது யாருன்னு தேர்வு செய்யற இன்டர்வியூ நடக்குது அதுல நான் எப்படியாச்சும் செலக்ட் ஆகணும் அதுக்கு நீதான் உதவி பண்ணணும்னு கேட்குறா ஆஷா சரி உன்னோட பலவீனம் என்னன்னு டாலியா கேட்டதும் பதட்டப்பட்டா படபடன்னு பேசிடுவேன் அதுதான் என்னோட பலவீனம்னு சொல்றா ஆஷா அதை கேட்டு நீ எல்லாத்த பத்தியும் கவலைப்படுறதுதான் உன்னோட மிகப்பெரிய பலவீனமேனு சொல்றா டாலியா அப்போ இவங்க செய்யற குக்கீஸோட வாசனையை மோப்பம் பிடிச்சி போட்டி போட்டு வந்து தின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அதுல சின்ன பையனா இருக்க கேபோ என்னமா ஆஷா நீ அரசரோட அல்லக்கை ஆகிட்டனா உன் குடும்பத்தோட ஆசையவே அவர் நிறைவேற்றுவாருன்னு தானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒருவேளை உன் ஆசைய அரசர்கிட்ட சொல்லிட்டனா நம்ம சைமன் மாதிரி அவனோட ஆசைய அரசர் நிறைவேற்றுற வரைக்கும் சப்பையா சளிவு தட்டி போய் உக்காந்து கிடப்ப அதுக்கு நீ சும்மாவே கிடக்கலாம்னு கிண்டல் பண்றான் அப்ப நான் சப்பையா இருக்கனான்னு சைமன் கேட்க நீ அமைதியா இருக்க அதை நினைச்சு வருத்தப்படாத கண்டிப்பா அரசர் உன்னோட ஆசையை நிறைவேற்றுவார்னு ஆறுதல் சொல்றா ஆஷா எப்படி உங்க தாத்தா மாதிரி நூறு வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமான்னு கேக்குறான் கேபோ பட்டுன்னு அவன் மூஞ்சில மாவ ஊதி தள்ளி கோவத்தை தித்துக்கிறா ஆஷா அங்க வந்து அரசியை பார்த்ததும் அப்ரப்டா மரியாதையோட வணங்க வைக்குதுங்க சரி உனக்கு இன்டர்வியூவுக்கு டைம் ஆச்சு இல்ல சீக்கிரமான ஆஷா கிட்ட சொல்லிட்டு போறாங்க அரசி அப்போ டாலியா வெற்றி உணதேன்னு ஆஷாவை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கிறா மேல போகும்போது அரசர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை சொல்லிட்டு அரசி அடுத்தவங்களை அக்கறையோட பாத்துக்கிறதுனால நீ தான் அரசருக்கு அல்ல கையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால அரசர் சேர்த்து வச்ச ஆசை உருண்டைகளை ஆராய்ச்சி பண்ணாம அவர் கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லு நான் போய் இன்னைக்கு நடக்க போற விழாவை கண்காணிக்கிற வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அரசி உள்ள இருக்க மந்திர புத்தகங்களை சுத்தி பார்த்துட்டு வந்த ஆஷா கண்ணாடி மிகப்பெரிய புத்தகத்தை தொட்டு பார்க்கலாம்னு கையை எண்ணிட்டு எக்காரணத்தை கொண்டு நீ கையே வைக்க சொல்றதுக்குள்ள சும்மா தொட்டு பார்த்தேன்னு கையை வச்சிடுறா உடனே அதை பாதுகாக்கிற மந்திர ஈசல்கள் ஆஷாவை அட்டாக் பண்ணுதுங்க அதை மறுபடியும் கண்ணாடிக்குள்ள அடிச்சு வச்சுட்டு இத நான் தான் செட் பண்ணேன் எக்காரணத்தை கொண்டு அந்த புத்தகத்தை மட்டும் தொடவே கூடாதுன்னு சொல்றாரு அதை கேட்டு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமே உங்க கண்லயே படமாட்டேன்னு மன்னிப்பு கேக்குறா ஆஷா ஃப்ரீயா விடுமா நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிடல சரி எதுக்காக என்னோட அல்லக்கை ஆகணும்னு ஆர்வமா இருக்கன்றத பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு அவ ஃப்ரெண்டு டாலியா சொன்னபடி நான் எல்லாரையும் அக்கறையோட பாத்துப்பேன் எல்லா விஷயத்திலயும் கவனமா இருப்பேன் எனக்கு நோட்ல வரையிறது ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்க ஆட்டுக்குட்டி ஓடுற மாதிரியே இருக்குன்னு வேகமா பேஜ திருப்பி காட்டுறா அத பார்த்து உங்ககிட்ட பல திறமைகள் இருக்கு போலயேன்னு அரசர் கேட்க எங்க அப்பா தான் எனக்கு வரைய சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றா ஆஷா அவர் நல்ல பிலாசபர் தானே எப்பவும் நட்சத்திரங்களை பத்தி பேசிட்டே இருப்பாருன்னு சொல்றாரு அரசர் ஆமா எல்லா நைட்டும் என்ன மரத்து மேல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நட்சத்திரங்களை காட்டி இதுதான் நமக்கு வழிகாட்டும் அதை என்னைக்குமே மறந்துடாதுன்னு சொல்லுவாரு ஆனா எனக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணி சொல்றா ஆஷா அதை கேட்டு வருத்தப்பட்ட அரசர் நானும் ஒரு இழப்ப சந்திச்சிருக்கேம்மா சுயநலமும் பேராசையும் கொண்ட திருடர்கள் நான் வாழ்ந்த இடத்த நாசம் பண்ணி என் குழந்தையும் கொண்டுட்டானுங்க அப்போ எனக்கு மாய மந்திரங்களை பத்தி எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் தான் அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்க ராஜ்யத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ண அதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அரசர் அப்போ நானும் உங்களுக்கு உறுதுணையா செயல்படுவேன்னு சொல்றா ஆஷா அதை கேட்டு பூரிச்சு போன அரசர் ஆஷாவை கூட்டிட்டு போய் மக்களோட ஆசை உருண்டைகளை காட்டுறாரு எல்லாரும் அவங்களுக்கு தோன்ற யோசனைகளை தான் ஆசைகளா சொல்றோம்னு நினைப்பாங்க அது வெறும் யோசனைகள் கிடையாது அவங்க யாருன்றதை காட்டுறது தான் ஆசையோட அடித்தளமே அதனால நம்ம ராஜ்யத்துக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்பவே கவனமா இருப்பேன்னு பாட்டு பாடி சொல்றாரு கூட சேர்ந்து கோரஸ் ஆஷா ஆயிரக்கணக்கான அவளோட தாத்தா பார்த்து கொஞ்சம் கூட தயங்காம அரசர்கிட்ட இன்னைக்கு எங்க தாத்தாவோட நூறாவது பிறந்த நாள் அதனால இன்னைக்கு நடக்க போற விழாவில அவரோட ஆசையை நிறைவேற்றுவீங்களான்னு கேட்டுடுறா இன்னும் வேலைக்கே சேர்ல அதுக்குள்ள சிபாரிசு கேட்கறியா சரி அவரோட ஆசை என்னன்னு வாங்கி பார்த்து அடுத்து வர சந்ததியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால புரட்சி போராட்டம் அது இதுன்னு ஆரம்பிச்சா நம்ம ராஜ்யம் ஆவறது அதனால கண்டிப்பா இந்த ஆசை நம்ம ராஜ்யத்துக்கு பேராபத்தா முடியும் எக்காரணத்தை கொண்டு அவரோட ஆசையும் சரி நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஆசைகளையும் சரி நான் நிறைவேற்றவே மாட்டேன்னு சொல்றாரு அரசர் அப்படின்னா அவங்க ஆசைகளை திருப்பி கொடுத்துட வேண்டியது தானே அவங்களே அதை நிறைவேற்றிக்க முயற்சி பண்ணுவாங்கல்ல அதே எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறா ஆஷா மக்கள் அவங்களோட ஆசைகளை அடைய முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ராஜ்யத்தை தேடி வராங்க அந்த ஆசைகளை அவங்க கிட்டேருந்து எடுத்துட்டேன்னா எந்த கவலையும் இல்லாமல் இது வரைக்கும் சந்தோஷமாக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதில் எந்தவித ஆபத்தும் இல்லாத ஆசையை மட்டும்தான் நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்புன்னு ஆஷா வாதாட சின்ன நீ உலகத்தை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது இந்த ராஜ்ஜியத்தோட நன்மைக்காக நான் எடுக்கிற முடிவு தான் இறுதியானதுன்னு வெறித்தனமாக சொல்கிறாரு அப்போ உள்ள வந்த அரசி விழாவுக்கு நேரமாச்சுன்னு கூப்பிட பட்டுன்னு சகஜ நிலைமைக்கு திரும்பின அரசர் நம்ம ஆஷாவை உன் பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கோன்னு சொல்றாரு எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு ஆஷா சொன்னாலும் அது என்னோட உத்தரவுன்னு சொல்லிட்டு போறாரு அரசர் மக்கள் முன்னாடி பயங்கரமான என்ட்ரன்ஸை கொடுத்து எல்லாரையும் வாயை பொழக வைக்கிறாரு இந்த ராஜ்யத்துக்கு புதுசா வந்த ரெண்டு பேரோட ஆசைகளை வாங்கி இப்ப உங்களோட மனசு லேசாக இருக்கும்னு நம்புறேன் கூடிய சீக்கிரம் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறேன்னு சொல்றாரு அடுத்து இந்த மாசம் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கவரோட ஆசையை தான் நான் நிறைவேத்தப் போறேன்னு சொல்றாரு அதை கேட்ட ஆஷாவோட தாத்தா அவரை தான் கூப்பிட போறாங்கன்னு ஆர்வமா இருக்காரு ஆனா அரசர் வேற ஒருத்தங்களை கூப்பிட்டு இந்த நகரத்தோட சிறந்த டெய்லர் ஆகணும்ன்ற ஆசையை நிறைவேற்றிடுறாரு அதை கேட்ட தாத்தா மனசுடிஞ்சு போறாரு ஆஷா செம்ம கடுப்பாவரா அவகிட்ட போய் என்னோட அல்ல கையா இருக்க உனக்கு எந்த வித தகுதியும் கிடையாது கவலைப்படாத உன் தாத்தாவோட ஆசையும் சரி உங்க அம்மாவோட ஆசையும் சரி நான் பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு போறாரு அரசர் என்ன நடந்துச்சு புரியாமல் கூட்டத்தில் நின்ன காபா கிண்டல் பண்ணி சொல்றான் வீட்டுக்கு வந்து சோகமா உக்காந்து இருந்த ஆஷா கிட்ட கவலைப்படாதம்மா இந்த வேலை கிடைக்கலன்னா வேற வேலையை பாத்துக்கலாம் அதே போல தாத்தாவோட ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றலன்னா அடுத்த மாசம் நிறைவேற்ற போறாருன்னு ஆறுதல் சொல்றாங்க அம்மா

ஆனா அரசர் மட்டும் அதிர்ச்சியில இருக்காரு தன்னை மீறி எவன்டா இந்த வித்தையை காட்டுனதுன்னு யோசிக்கிறாரு எப்படிங்க எல்லாரையும் வியக்க வைக்கிற மாதிரி வித்தையை காட்டுறீங்கன்னு அரசி வந்து கேட்க இதை நான் பண்ணல வேற யாரும் எனக்கு சவால் விடுறாங்கன்னு சொல்றாரு அரசர் ஆனா ஆஷா மட்டும் இது எனக்கு நம்பிக்கை தரா மாதிரி இருக்கு ஆனா என்னன்னு தான் புரியலன்னு சொல்றா அவ பின்னாடியே வந்த வால் நட்சத்திரம் ஒண்ணு ஆட்டுக்குட்டி கூட விளையாடி ஆஷாக்கு போக்கு காட்டி எல்லாத்தையும் தள்ளி விட்டு முன்னாடி போய் ஒரு துணியில மாட்டிக்கிது அவன் என்னது இது அப்படின்னு துணிய தூக்கி பார்க்கும் போது பட்டுனா இருந்த நூலை பிடிச்சி முன்னாடி போகுது நட்சத்திரம் அங்க வந்து ஆஷாவோட கை விரலை தொட்டு கியூட்டா விளையாடி கலவரம் பண்ணுது அது மட்டும் இல்லாம அதோட மந்திர பொடிய மஷ்ரூம் மேல போட்டதும் உயிருள்ளபடி பேசத் தொடங்குது அதை கவனிச்சு என்னடா நடக்குது இங்க எனக்கு எதனா கிறுக்கு பிடிச்சிருச்சான்னு ஆஷா யோசிக்கிறப்போ ஆட்டுக்குட்டி என்னையும் பேசவேன்னு நட்சத்திரத்துக்கிட்ட கேக்குது உடனே மந்திர பொடியாது வாயில போடும் போது ஆஷா தடுக்கிறான் ஆனாலும் சக்கரை போல அதை நக்கி சாப்பிட்டு மேகேன்னு கத்துது உடனே நட்சத்திரம் பட்டுன்னு ஆட்டுக்குட்டி தலையிலேயே ஒன்று வச்சதும் பேச தொடங்குது இது கூட சேர்த்து இருக்க மிருகங்களுக்கும் பூக்களுக்கும் மந்திர பொடியை தூவி பேச வைக்குது அதை பார்த்து உங்ககிட்ட எனக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கணும் முதல்ல இருந்த நீ எப்படி என்ன தேடி வந்தே கேக்குறா ஆஷா அதுக்கு நட்சத்திரத்தால பேச்சு வந்த மொத்த மிருகங்களும் மரங்களும் ஒன்னா சேர்ந்து பாடி ஆடி பதில் சொல்லுதுங்க வானத்துல இருக்க பிரபஞ்சமும் நம்ம கண்ணுக்குள்ள இருக்க கருவழியும் ஒன்னா இருக்கே அதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது நாமளும் ஒரு நட்சத்திரம் தான் அதை நீ புரிஞ்சுகிட்டா இதை ஏன் உன்னை தேடி வந்ததுன்ற காரணத்தையும் நீ புரிஞ்சுப்பேன்னு பாடுதுங்க அதை கேட்டு தானும் ஒரு நட்சத்திரம் தான்னு தெரிஞ்ச ஆஷா என்னோட ஆசையை நிறைவேற்றுவியான்னு நட்சத்திரத்துக்கிட்ட கேட்குறா அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி முழிக்குது நட்சத்திரம் அப்படின்னா இந்த ராஜ்யத்தில் வாழ்கிற மக்களோட ஆசைகளை சேர்த்து வச்சிருக்க அரசர்கிட்ட இருந்து அதை காப்பாற்றுவியான்னு கேட்குறா அதுக்கு நாம ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணி திருடுவோன்னு சொல்லி நூல் கண்டு தூக்கிட்டு முன்னாடி ஓடுது நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படணும்னு பின்னாடியே ஓடி வரா ஆஷா அந்த பக்கம் நட்சத்திரத்தை வச்சு எவன்டா வித்த காட்டுறதுன்னு தெரிஞ்சுக்க மொத்த புத்தகத்தையும் படிச்சு ஒன்னும் தெரியலன்னதும் செம்ம கடுப்பாவுறாரு அரசர் அங்க வந்த ராணி அரசர்கிட்ட நிதானமா செயல்படுங்கன்னு சொல்ல ஏற்கனவே நாம இழந்தது போதும் இதுக்கப்புறம் நான் உருவாக்கின ராஜ்யத்துக்கு எந்தவித ஆபத்தும் வரவிட மாட்டேன்னு சொல்லி கண்ணாடி பொட்டியில வச்ச தடை செய்யப்பட்ட மந்திர புத்தகத்தை எடுக்கிறாரு அதை கவனிச்சு இது வரைக்கும் மந்திரத்தை நீங்க தான் கட்டுப்படுத்திட்டு இருந்தீங்க ஆனா இதை பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களை கட்டுப்படுத்தும் அதனால் தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை வச்சிடுங்கன்னு அறிவுரை சொல்றாங்க அரசி அதை கேட்டு நிலைமையை புரிஞ்சிட்டு புத்தகத்தை வச்சிடுறாரு அரசர் இந்த ஊர் மக்களுக்கு உங்களை மாதிரி அரசர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அதனால உங்களை எதிர்த்து யாருமே செயல்பட மாட்டாங்க இப்ப வந்து நிம்மதியா தூங்குங்கன்னு கூட்டிட்டு போறாங்க அரசி அதே சமயம் நட்சத்திரத்தை சுருகு பையில போட்டுக்கினு யாரு கண்ணிலையும் படாம அரண்மனைக்குள்ள பூந்துடுறா ஆஷா அங்க இருக்க கோழி பண்ணையில வந்து நட்சத்திரத்தை வெளியிட்டா பயவுள்ள நூல் கண்டை வச்சு ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுக்கிட்டு சிறப்பாக வித்த காட்டுது அப்போ பேசுற ஆட்டையும் ஜொலிக்கிற நட்சத்திரத்தையும் வச்சுட்டு என்னால உள்ள போய் திருட முடியாது அதனால எந்த பிரச்சனையும் செய்யாம நீங்க உள்ளேயே இருங்க நான் போய் சம்பவம் பண்ணிட்டு வரேன்னு தனியா கிளம்பி போறா ஆஷா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நேத்து தெரிஞ்ச வெளிச்சத்தை பத்தி பொருளை பேசிட்டு இருக்காங்க இவ சந்தரி பண்ணாம தனியா நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்போ கோழிப்பண்ணையில நட்சத்திரமும் ஆட்டுக்குட்டியும் சேர்ந்து செய்யற கலாட்டா சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு இருமல் வந்த மாதிரி சீன் போட்டு நண்பர்களோட கவனத்தை திசை திருப்புறா டாலியா கிட்ட அரசரோட மந்திர அறைக்கு போக ரகசிய வழி எதனா இருக்கான்னு கேக்குறா ஆஷா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறனு டாலியா சந்தேகத்தோட கேட்கும் போது இன்னொருத்தன் பண்ணைக்குள்ள போறான் அவனை தடுத்து நான் போய் முட்டைகளை எடுத்துட்டு வரேன்னு சொல்றா ஆஷா அதை கவனிச்சு இன்னைக்கு என்ன நீ வித்தியாசமா நடந்துக்கிறனு மொத்த பெஸ்டி கேங்கும் சேர்ந்து ஆஷாவை கேள்வி கேட்க இதுக்கு மேல மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேற வழி இல்லாம நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நட்சத்திரத்துக்கிட்ட என்னோட ஆசையை சொன்ன அது பார்த்த தான் இதுன்னு கோழி பண்ணையோட கதவை தொடகுறா உள்ள ஆட்டுக்குட்டி கூட சேர்ந்து மொத்த கோழி கூட்டமும் கொரியோகிராஃப் பண்ண மாதிரி குரூப் டான்ஸ் ஆடுதுங்க அதை பார்த்து மொத்த பெஸ்டி கேங்கும் வாய பொழுகிறாங்க பெர்ஃபார்மன்ஸை முடிச்சு வெளியே வந்த நட்சத்திரம் மொத்த பெஸ்டி கேங்கு முஞ்சியும் தொட்டு பார்த்து சந்தோஷப்படுது ஆனா சைமனை மட்டும் தொட்டு பார்த்து சோகமா இருக்கு என்னன்னு கேட்டா பதினெட்டு வயசு முடிஞ்சதால அவனோட ஆசைய அரசர்கிட்ட கொடுத்துட்டான் அதனால அவனுக்கு எதுவும் பெருசா ஆச்சரியத்தை கொடுக்காதுன்னு சொல்றா ஆஷா இந்த நட்சத்திரத்தால நமக்கு நல்ல முடிவே வராது மேக்னிபிகோவை தவிர மத்த யாரும் மந்திரத்தை பயன்படுத்த கூடாதுன்னு உனக்கு தெரியாதானு கத்திக்கிட்டு இருக்கான் கேபோ அப்போ இதால நம்ம ஆசையை நிறைவேற்ற முடியுமான்னு சைமன் கேட்க நாமளே அதை அடையறதுக்கு உதவி பண்ணும்னு சொல்றா ஆஷா அப்போ அரசர் ஒட்டுமொத்த மக்களையும் கூப்பிடுறாரு இந்த நட்சத்திரத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லிடாதீங்க இதனால நம்ம ராஜ்யத்துக்கு எந்தவித ஆபத்தும் வராதுன்னு ஆஷா ஆஷா அதுக்கு மொத்த டாலியா மட்டும் என்ன பிரச்சனைன்னு உண்மைய சொல்லிடுன்னு மிரட்டி கேட்க அரசர்கிட்ட இருந்து எங்க அம்மாவோட ஆசையும் தாத்தாவோட ஆசையும் திரும்பி எடுத்துட்டு போக வந்திருக்கேன் அது அவருக்கு சொந்தமானது கிடையாதுன்னு எடுத்து சொல்றா அப்படின்னா அவருக்கு சாப்பாடு அனுப்புற வழியா நீ போய் எடுத்துட்டு வந்துருன்னு சொல்றா டாலியா அது வரைக்கும் ராஜா திரும்பி வராதபடி நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறா ஆஷா அப்போ ஆரவாரமா வாரமா கத்துற மக்கள் முன்னாடி வந்த அரசர் நேத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வெளிச்சத்தை உருவாக்குனது நான் கிடையாது இந்த ராஜ்யத்தோட விதிகளை மீறி யாரோ ஒருத்தங்க மந்திரத்தை பயன்படுத்திருக்காங்க அவங்களை கண்டுபிடிச்சி கண்டிப்பா கடினமான தண்டனையை கொடுக்க போறேன்னு சொல்றாரு அதை கேட்ட பெஸ்டி கேங்கும் டாலியாவும் ஆஷாவை நினைச்சு பாதரி போறாங்க மேல மந்திர அறையோட கதவை திறக்க முடியாம கஷ்டப்படுறா ஆஷா உடனே நட்சத்திரம் அதோட சக்தியை பயன்படுத்தி சுத்தி இருக்க எல்லா பொருளுக்கும் உயிர் கொடுக்குது அதனால இறகு தன்னால எழுத தொடங்குது பூத கண்ணாடி எழுந்து சூரிய ஒளி மூலமா நெருப்பு உண்டாக்கிடுது ஒரு வழியா தாப்பால திறந்து விட்டதும் உள்ள தீப்பிடிச்சி ஏறியத பார்த்து பதறி போறா ஆஷா அதே சமயம் மந்திரத்தை பயன்படுத்தினவங்களை பத்தி உங்களுக்கு எதனா தகவல் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு அரசர் அதே சமயம் டாலியா மேல நடக்கிற கலேபுரத்தை கவனிச்சு அரசரை இங்கேயே நிக்க வைக்கணும்ன்றதுக்காக என்ன தகவலை எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்க ஆசைகளுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு சொல்றாரு அரசர் மேலே நெருப்பு அணைச்சிட்டு ஆயிரக்கணக்கான ஆசை உருண்டைகளுக்கு மத்தியில தாத்தா ஓடதையும் அம்மா ஓடதையும் தேட சொல்லி நட்சத்திரத்தை அனுப்பி வைக்கிற ஆஷா அது ஒண்ணு ஒன்னா தொட்டு பார்த்துட்டு இருக்கு கீழே இருக்க மக்கள் கூட்டம் எங்க ஆசைகளுக்கு எதனா ஆகிடுமா எதுக்காக நீங்க அதை சேர்த்து வச்சிருக்கீங்க பேசாம அதை திருப்பி கொடுத்துருங்க இல்லைன்னா வேற ஆசைகளை கேட்கட்டுமான்னு கண்டமேனிக்கு கத்திட்டு இருக்காங்க

ஒரு மரியாதை இல்லாம போச்சேன்னு கடுப்புல பாட்டு பாடிட்டு இருக்காரு அப்போ தாத்தாவோட ஆசை உருண்டைய மட்டும் கண்டுபிடிச்ச நட்சத்திரத்தை கூப்பிட்டு அரசருக்கு தெரியாம அங்கிருந்து நைசா நழுவி போறா ஆஷா அவரு தடை செய்யப்பட்ட மந்திர புத்தகத்தை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற சக்திகளை அடைஞ்சி இனிமே எவன் என்னை எதிர்த்து பேசினாலும் அவனை தொலைச்சி கட்டிடுற பாருன்னு கண்டமேனி கத்திட்டு இருக்காரு நட்சத்திரம் அவர்கிட்ட போறதை தடுத்து அரசரோட கோபத்தை பார்த்து மிரண்டு போன ஆஷா ரகசிய வழியா எஸ்கேப் ஆயிடுறா அவரு தடை செய்யப்பட்ட மந்திர புத்தகத்தை அண்டர் கிரௌண்ட்ல இருக்க ரகசிய படிக்கட்டு வீட்டுக்கு வந்ததும் ஆட்டுக்குட்டி நட்சத்திரத்தோட சொல்லுது ஆஷா தாத்தா ஆசை திருப்பி கொடுத்ததும் அதை மனசுக்குள்ள புகுத்துக்கிட்டு நான் கேட்டது எதிர்கால சந்ததியர்களுக்கு எதனா சொல்லி கொடுக்கணும்ன்றத பத்தி தான் ஆனா அத நானே செஞ்சிருக்கலாமே இது நாள் வரைக்கும் அதுக்காக நான் ஒரு முயற்சி கூட எடுக்காம விட்டேன் இனிமே கண்டிப்பா அதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்றாரு தாத்தா அப்போ வெறித்தனமா கதவை திறந்துட்டு உள்ள வந்த அரசர் என்னமா ஆஷா நீ தான் நேத்து நட்சத்திரத்தை கூட்டிட்டு வந்தியா என்ன மந்திரத்தை பயன்படுத்தினேன்னு கேக்குறாரு அப்போ ஆட்டுக்குட்டி அவருக்கு தெரியாம நட்சத்திரத்தை பதுக்கிடுது இவ என்னோட ஆசைய நான் நட்சத்திரத்தை கிட்ட சொன்ன அது வந்து எனக்கு உதவி பண்ணுச்சு அவ்வளவுதான் சொல்றா அரசர்கிட்ட என் பொண்ணு தப்பு பண்ணிருந்தாலும் அவளை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு அம்மா கேட்க உங்க ஆசையை மட்டும் மறந்து வச்சுட்டு வந்துட்டா உங்க பொண்ணு அந்த ஆசை உருண்டைய அழிச்சதும் அவர் உடம்புக்குள்ளேயே பூந்து சக்தியை கொடுக்குது அப்போ நூல் கண்ட தூக்கி அரசர் மூஞ்சிலேயே விட்டு கடாசுது நட்சத்திரம் அந்த கேப்ல அவர் மேல செல்ஃபை தள்ளி விட்டு குடும்பத்தோட தப்பிச்சு ஓடுறா ஆஷா வெளியே நிக்கிற காவல் வீரர்களை கண்டால கட்டி தள்ளி விடுது நட்சத்திரம் ஆட்டுக்குட்டி குதிரைங்க கிட்ட போய் சக மிருகத்துக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கப்பான்னு கேக்குது உடனே ஆஷா குடும்பத்தை கூட்டிட்டு கடற்கரைக்கு வந்து சேருதுங்க குதிரைங்க திரும்பி போய் ஒன்னும் தெரியாத மாதிரி நில்லுங்க மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுது ஆட்டுக்குட்டி அங்க இருந்து படகை எடுத்துட்டு பக்கத்து தீவுக்கு போகும்போது உங்க ஆசைய அரசர் அழிச்சதுக்கு நான் தான் காரணம் அதுக்காக அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறா ஆஷா ஃப்ரீயா விடுன்னு அம்மா சொல்ல நான் மட்டும் நட்சத்திரத்து கிட்ட என்னோட ஆசைய கேட்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல என்னால இப்ப ரோசாஸ் நகரத்து மக்களும் ஆபத்துல இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி சொல்றா இது எல்லாத்துக்கும் அரசர் மேக்னிபிகோதாமா காரணம் நீ கிடையாதுன்னு சொல்றாங்க அம்மா அப்படின்னா இந்த பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கிறேன் நீங்க தீவுக்கு போய் பத்திரமா பதுங்கிருங்க நான் ரோசாஸ் நகரத்துக்கு போறேன்னு சொல்லி படகுலருந்து எகிரி குதிச்சுடுறா ஆஷா

அவளை தடுக்கணும்னா இதை நான் பயன்படுத்தி ஆகணும்னு சொல்றாரு அரசர் அவ தாத்தாவோட ஆசையை நிறைவேற்ற சொல்லி தானே கேட்டான்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு அரசி வக்காலத்து வாங்குற மாதிரி பேசுனதும் ஒரு துரோகிக்கு நீ துணையா நிக்கிறியான்னு அரசர் கோபமா கேட்கிறாரு என்னைக்கும் நான் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க அரசி அப்போ சரி நான் போய் மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அரசர் ஆனா அவரோட நடவடிக்கையை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாங்க அரசி வெளியே மக்கள் முன்னாடி ஆசாதான் மூணு பேரோட ஆசையை திருடி சதைச்சு புட்டா அதோட விளைவா இவங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம போச்சு இப்போ மக்களாகிய தான் அவளை பிடிக்க உதவி பண்ணணும்னு அறிவிப்பாளர் சொல்றாரு அப்போ தடை செய்யப்பட்ட மந்திரத்தோட சக்தியை காட்டி மக்களை பயமுறுத்தி சும்மா நொழலாய்க்கு பண்ணன்னு விளையாட்டு காட்டுறாரு அரசர் அந்த சமயம் தலைமறைவா கூட்டத்துல நுழைஞ்ச ஆஷா பயந்து போன அரசிய கவனிச்சு அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஆழ தேடினா ஒரு சுண்டலி கிடைக்குது அத நட்சத்திரத்து கிட்ட பேச வைக்க சொல்றா அது மீசை வச்சு மார்வேசம் போட்டுக்கணும் எலி பக்கம் போகுது அப்போ ஆஷா தான் இதெல்லாம் செஞ்சதுன்னு தகவல் கொடுத்தது வேற யாரும் இல்ல நம்ம சைமன் தானு கூட்டத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்து காட்டுறாரு அரசர் அத பார்த்து ஆஷாவும் பெஸ்டி கேங்கும் அதிர்ச்சி அடையறாங்க பின்னாடி பயந்து உக்காந்து இருந்த அரசி கிட்ட எலி பேசுதேன்னு ஆச்சரியப்படாதீங்கன்னு ஆஷாவோட ஆளுதான் அவ தான் பண்றா தயவு செஞ்சு அவகிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு போது எலி அரசர் சைமனோட ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்லி மாவீரன் ஆக்கிடுறாரு ஆனா தடை செய்யப்பட்ட மந்திரம் மூலமா அவர் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்லாதபடி கட்டுப்படுத்திடுறாரு அதனால ஆஷாவோட பெஸ்டி கேங்கும் துரோகிங்க தான் அவங்களையும் சைமன் அதை கேட்டு துரோகிங்களை பிடிச்சிட்டு வரவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அதை விட ஆஷா கிட்ட இருந்த நட்சத்திரத்தை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க எல்லாரோட ஆசைகளையும் என்னால நிறைவேற்ற முடியும்னு சொல்றாரு அரசர் அந்த கேப்ல பெஸ்டி கேங்க எஸ் ஆயிடுறாங்க அதை கவனிச்சு பின்னாடியே போறா ஆஷா ஆனால் முட்டு சந்தை பார்த்து இவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு நிற்க ஆட்டுக்குட்டி பயங்கரமாக அரிக்குதேன்னு மரப்பாலக மேலே தேய்ச்சா அது கீழே விழுது அப்பதான் ரகசிய வழியை கண்டுபிடிச்சி உள்ளே போறா ஆஷா இருந்த பெஸ்டி கேங்கில் கேபோ மட்டும் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆஷா தான் அவளோட சுயநலத்துக்கு இப்போ நாம பலியாகிட்டோம்னு கத்திட்டு இருக்கான் அதை கேட்டு இப்பவும் நீங்க மேக்னிபிகோவோட உண்மையான முகத்தை புரிஞ்சுக்கலன்னு சொல்றா ஆஷா மறுபடியும் வந்துட்டாலேன்னு எல்லாரும் டாலியா பின்னாடி பதுங்கி நிக்க நான் எங்க தாத்தாவோட ஆசையை மட்டும்தான் தான் ஆனா அரசர் தான் எங்க அம்மா ஆசையோட சேர்ந்து அந்த மூணு பேரோட ஆசையும் சதைச்சது நீங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி அவரு நல்லவர் கிடையாது தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்தி இப்ப கொடிய அரக்கனா உருவெடுத்திருக்கான் நாம தான் அவரை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு போராட்ட உணர்வை தூண்டி பாட்டு பாடுறா அதுக்கு மொத்த பெஸ்டிகாங்க ஒத்துக்கிட்டு உறுதுணையா செயல்படுவோம்னு கோரசா பாடுறாங்க அப்போ என்ட்ரி கொடுத்த அரசிய பார்த்து எல்லாரும் செல போல நிக்க நானும் உங்கள ஒருத்தி தான் அரசர் செய்யற அட்டுழியத்தை என்னால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி கூட சேர்ந்து பாட்டு பாடி எக்ஸ்பெண்டபிள்ஸ் போச கொடுக்கறாங்க

உடனே சாப்பாடு அனுப்புற லிப்ட்ல பதுங்கி இருந்த பெஸ்டி கேங்க வெளியே கொண்டு வராங்க ராணி அதே சமயம் காட்டுப்பகுதியில நட்சத்திரத்துக்கிட்ட ஆசை உருண்டைகளை காப்பாத்துற பொறுப்பை நீ எடுத்துக்கோ அரசரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா ஆஷா உடனே அவளுக்கு சாதா குச்சிய மந்திர குச்சியா மாத்தி கொடுக்குது நட்சத்திரம் அதை பயன்படுத்தி குட்டியா இருந்த ஆப்பில மிகப்பெரிய ஆப்பிலா மாத்திடுறா இதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் நீ கிளம்புன்னு நட்சத்திரத்தை அனுப்பி வச்சிடுறா அதை பயன்படுத்தி வான வேடிக்கைகளை காட்டி அரசரோட கவனத்தை ஈர்க்கிறா அவரும் சவால ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெறித்தனமா வராரு இந்த பக்கம் ஆசை உருண்டைகள் இருக்கிற ரூமுக்கு வந்த கேங்க சந்திக்குது நட்சத்திரம் மேல இருக்க கதவை திறந்து ஆசை உருண்டைகளை வெளியேத்தனும் அதுக்கு கயிறு புடிச்சு இழுக்கணும் அது எங்க இருக்குன்னு பெஸ்டிகேங்கல ஒருத்தர் கேட்க ஆட்டுக்குட்டி அந்த கையத்தை காட்டுது எனக்கு ஹைட்னா பயம் பா மேலே ஏற முடியாதுன்னு சொல்ல நட்சத்திரம் மந்திர புத்தகங்களை பறக்க வச்சு எல்லாரையும் அது மேல ஏத்தி விடுது இந்த பக்கம் பதுங்கி நின்று ஆஷா அரசரை சமாளிக்க மந்திர குச்சியை பயன்படுத்தலாம்னு பார்த்தா அவ இருக்க இடத்த அழகா அரசர்கிட்ட காட்டி கொடுக்குது உடனே தெரிச்சு ஓடுறா அவரும் குதிரையில விரட்டிட்டு போறாரு அந்த பக்கம் தடை செய்யப்பட்ட மந்திர புத்தகத்துல எப்படி அரசரை சமாளிக்கிறதுன்னு தாலியா கூட சேர்ந்து தேடுறாங்க அரசி இந்த பக்கம் தள்ளுவண்டியில எகிரி குதிச்ச ஆஷா அரசரை அட்டாக் பண்ண மந்திர குச்சியை பயன்படுத்தினா மரத்துக்கு ட்ரெஸ் மாட்டி விடுது உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு முழுகிறா அந்த பக்கம் கூறிய துறக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படுங்கன்னு கத்துது ஆட்டுக்குட்டி ஒன் டூ அப்புறம் மேக்ஸ்ல என்ன வரும்னு எனக்கு தெரியாதுபா அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இழுங்கன்னு கத்துது அவங்களும் முழு சக்தியை பயன்படுத்தினாலும் கதவு துறக்க மாட்டேங்குது உள்ள தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்தினவங்களை என்னைக்குமே அதுல இருந்து மீட்க முடியாதுன்னு தாலியா அரசு கிட்ட சொல்றா அந்த பக்கம் மந்திர குச்சியை பயன்படுத்தி தள்ளுவண்டியை வண்டியை எட்டு கால் பூச்சியா மாத்தி மலை மலை ஏற வைக்கிறா ஆஷா பின்னாடியே விரட்டிட்டு வந்த அரசர் அவளை பிடிக்க மலைய சுத்தி போறாரு அங்க நின்னுகிட்டே இழுத்தா கதவை திறக்க முடியாதுன்னு புரிஞ்சு எல்லாரும் மேல இருந்து கீழே குதிச்சு சிறப்பா கதவை திறந்துடுறாங்க உடனே நட்சத்திரம் ஆசை உரிமைகளை ஒன்னு சேர்த்து மேலே போகுது ஊர் மக்கள் எல்லாரும் அதை பார்த்து வாயை பொழகுறாங்க பக்கத்து தீவுல பதுங்கி தாத்தாவும் அம்மாவும் நம்ம பொண்ணு ஜெயிச்சிட்டா அதனால அங்க உடனே போயாகணும்னு துடுப்பு போட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் அரசர் ஆஷாவை மடக்கி பிடிச்சதும் நீங்க லேட்டு பா ஆசை உருண்டைகளை நாங்க வெளியேத்திட்டோம்னு சொல்றா மேக்னிபிகோ ஒன்னும் முட்டால் இல்லம்மா உன்னை பிடிக்க சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு அரசர் உருவத்தில வெளியே வந்த சைமன் சொல்றான் அப்போ நட்சத்திரத்தை காப்பாத்தி ஆகணும்னு ஓடுறா ஆஷா அவளை தள்ளிவிட்டு விட்டு என்னை தாண்டி உன்னால அங்க போய்ட முடியுமான்னு சவால் விடுறா சைமன் உடனே பேசும் கரடி வந்து சைமனுக்கு ஸ்பியர் போட்டு முட்டி தள்ளுது அந்த கேப்ல ஆஷா கிளம்பி நட்சத்திரத்தை காப்பாத்த போறா அப்போ சைமன் கரடியை பார்த்து கதறி கத்திட்டு இருக்க எப்பா உன்னை சரபுடிக்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு சொல்லி பொதறு கொள்ள போது கரடி அது பார்த்தா கியூட்டான மொசக்குட்டிங்க சுத்து போட்டு சைமனை கத்த விடுதுங்க இந்த பக்கம் சைலண்டா பதுங்கி அரசர் மொத்த ஆசை உருண்டைகளோட சேர்த்து நட்சத்திரத்தையும் புடிச்சிடுறாரு அதை பார்த்து எல்லாரும் பயந்து போய் நிக்க மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கன்னு கத்துறாங்க ராணி நீதான் எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்கள அட்டாக் பண்றாரு அரசர் அப்போ நட்சத்திரம் ஒரு ஆசை உருண்டைய மந்திர வட்டத்தில இருந்து வெளியேத்த முயற்சி பண்ணுது உடனே எல்லாத்தையும் செயலிழக்க வச்சு உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அரசர் அப்போ என்ட்ரி கொடுத்த ஆஷாவை மந்திர கட்டால இழுத்து மேல போடுறாரு அப்புறப்டா நட்சத்திரத்தை அவரோட மந்திர கோள்ல அடைச்சி வச்சிடுறாரு அதனால கிடைச்ச பெரும் சக்தியை பயன்படுத்தி கண்ணாடி ஃபுல்லா அவரோட முகத்தையே காட்டி மக்களை பயமுறுத்துறாரு உடனே ஆஷா அவரை தடுக்க முயற்சி பண்ண பட்டுன்னு மந்திர சக்தியை பயன்படுத்தி அவளை கீழே தள்ளி விட்டு இனிமே நீ நட்சத்திரத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி வானம் முழுக்க கார்மேகத்தை பரப்பிடுறாரு இதை பத்தி யாரும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி மந்திரம் மூலமா எல்லாரையும் கட்டி போட்டுடுறாரு அப்போ வானத்துல இருக்க நட்சத்திரங்களை பார்க்க முடியாம போனாலும் நாங்களே ஒரு நட்சத்திரம் தான் பாட்டு பாட ஆரம்பிக்கிறா ஆஷா அவ கூட சேர்ந்து டாலியா பெஸ்டி கேங்கு ராணின்னு எல்லாருமே பாட்டு பாட தொடங்குறாங்க அரசர் மந்திர சக்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ணாலும் அசராம பாடுறாங்க கூட சேர்ந்து மக்களும் எங்க ஆசைகளை புடிச்சு வைக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு பாடுறாங்க அதனால எல்லாரோட நெஞ்சலையும் நட்சத்திரம் போல வெளிச்சம் ஜொலிக்க தொடங்குது இத பார்த்து செம்ம கடுப்பான அரசர் முழு சக்தியை பயன்படுத்தி எல்லாரையும் ஒளிச்சு கட்டலாம்னு பார்த்தா எல்லாரோட நம்பிக்கையும் ஒண்ணு சேர்ந்து செயலிலிருந்து ஆசை உருண்டைகளை மீண்டும் செயல்பட வைக்குதுங்க உடனே மந்திர கோள்ல நட்சத்திரம் விடுபட்டுருது ஆனா தடை செய்யப்பட்ட மந்திரத்தை பயன்படுத்தினதுனால மந்திர கோளோட முனையில இருக்க கண்ணாடிக்குள்ள அடிபட்டுறாரு அரசர் அப்ரப்டா நட்சத்திரம் எல்லாரோட ஆசைகளையும் திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருது ஆஷா அம்மாவையும் தாத்தாவையும் பார்த்து அன்போட கட்டி தழுவுறா அங்க வந்த சைமனை கவனிச்ச ஆட்டுக்குட்டி ஓ இவரா எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பா இங்க வந்தனு கேக்குது என்ன மன்னிச்சுடு ஆஷா அரசர் மேல இருந்த நம்பிக்கையால தான் நான் அப்படி பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணி சொல்றான் சைமன் நாங்களும் அவரை நம்பி தான் பா ஏமாந்தோம் ஃப்ரீயா விடுன்னு சொல்றாங்க அரசி அதனால எப்பவுமே அழகா இருக்கவங்களை நம்பக்கூடாதுன்னு தான் நான் உங்க கூட சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றான் கேபோ அப்போ நாங்களாம் அசிங்கமா இருக்குமான்னு சொல்லி அவன் தலையிலேயே கொட்டு வைக்கிறான் கூட இருந்தவன் அப்போ கண்ணாடியில் அடைபட்டு இருந்த அரசர் என்ன தயவு செஞ்சு விடுவீங்கன்னு அரசி கிட்ட கேக்குறாரு நீ பண்ண தப்புக்கு உன்னை வெளியே விட முடியாது இதை கொண்டு போய் சிறைச்சாலையில மாட்டி வைங்கன்னு சொல்றாங்க அரசி உடனே ஊரே அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஒவ்வொருத்தரோட ஆசையை நிறைவேற்ற மந்திரத்தை பயன்படுத்தாம அவங்களா முயற்சி பண்ணி அடையணுன்றதுக்காக ஒரே மாதிரி யோசிக்கிறவங்களோட சேர்த்து வைக்கிறாங்க அரசி அதன்படி பறக்கணும்னு ஆசைப்படுறவங்களை கொண்டு வந்து பீட்டர் பேன் கூட சேர்த்து வைக்கிறாங்க தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி வாத்திய வாசிச்சு எல்லாரையும் அடுத்து நட்சத்திரம் உடஞ்சு போன மந்திர குச்சிய ஒன்னா சேர்த்து ரெடி பண்ணி கொடுக்குது ஏற்கனவே மாட்டி விட்டேன் இத வச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மறுத்துடுறா ஆஷா சரி நான் எடுத்துக்கிறேன்னு கேபோ சொல்ல அது உனக்கு கிடையாதுன்னு சொல்லி டாலியா அவரை கூட்டிட்டு போறாங்க நட்சத்திரம் ஆஷாவை மந்திர குச்சியை ஏத்துக்க சொல்லி வற்புறுத்துது சரின்னு அதை வாங்கி பயன்படுத்தினா கோழியை பெருசாக்கிடுறா பெருத்த போட்டு பண்ணுது ஒப்படைச்சிட்டு நீ கேட்க நட்சத்திரம் நம்மளை போக கூடாதுன்னு அழுது அடம்புடிக்குது ஆட்டுக்குட்டி உடனே நம்மளை விட்டு போகாதுப்பா கொஞ்ச நாள் கூட இருக்கும்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆஷா நீ செஞ்ச உதவிக்கு நாங்க எப்படி நன்றி கடன் செலுத்துறதுன்னு தாத்தா கேட்க நட்சத்திரம் யோசிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க ஆசைகளை அடக்கி வைக்காதீங்க அதை அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றா ஆஷா அப்பறா வான வேடிக்கைகளை போட்டு இந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கதை புக்க மூடுறதோட படம் முடியுது எப்பவும் டிஸ்னி படம்னு எக்ஸ்பெக்ட் ஒரு அனிமேஷன் படம் பார்த்த திருப்தியோட இந்த நான் அளவே நிறைவேற்றதுக்கு நாம எடுக்க போற முயற்சிக்கு தான் அளவு முட்டு எல்லாமே இருக்கு அதனால உங்க முயற்சிகளை கைவிடாம ஆசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்கன்ற கருத்தூசியை போட்டு நான் கிளம்புறேன் இத பத்தி நான் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்சப்பத்திரிக்கை விட்டு மத்த ஷேர் பண்ணுங்க புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபதிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிக்க நன்றி நண்பர்களே